Zombie Apocalypse. Hi, hello brothers and sisters, welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ என்ன ரீசார்ஜ் ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ டிபி அப்படின்ற புது கேரக்டர் பார்த்தீங்கன்னா விட்டுருக்கானுங்க, வேறு லெவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 diamonds ரீசார்ஜோட தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த கேரக்டரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, பெல்லு இதெல்லாம் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்க, இல்லை புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு போங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறுபடியும் கிளிக்கே அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதீங்க. சரி, இந்த கேரக்டரோட பவரை பற்றி பேசுவோம். ஸோ இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுட்டுக்கிட்டே நகரும்போது வேகமாக மூவ் ஆகும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட பவர். அது மட்டும் இல்லாமல் அக்யூரஸியும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா 100 diamonds நீங்கள் டாப் அப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படி வாங்குறது அப்படின்றதுமே நம்ம சொல்கிறோம். நம்மளுக்கு 500 diamonds ரீசார்ஜ் பண்ணி இந்த பண்டில்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த பண்டில் எடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு மட்டும்தான் போட முடியும். ஸோ அதனால் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரி, நம்ம ரீசார்ஜ் பண்ணி கிளைம் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 80 rupees ஒரு ரீசார்ஜ் பண்ணாலே போதும். சரி, அப்புறம் நீங்கள் வாங்கிட்டீங்க, நாங்கள் வாங்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரீசார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ கேரக்டர் கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஓகே இங்கே கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இன்ன கேரக்டர். ஸோ டிபி கேரக்டர், இதோட பவர் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்போம். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் கெட்டிங் டிபி. பைபிளில் ஓவராக டான்ஸ் போடுறானே, எமோட்டே எல்லாமே இவனை டான்ஸ் போட வச்சிடலாம் போல இருக்கே, வேறு லெவலில் இருக்கு. சரி, ரைட்டு, இந்த கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளவே பார்த்துடலாம். ஃபுல் அப்கிரேடும் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கே புதுசாக வந்த பயபுள்ள, எங்கே போயிட்டான்? டேய், எங்கடா போய் ஒளிஞ்சிக்கிட்ட? கமான், வெளியே வாச்சல குட்டி. என்ன கேரக்டர் லிஸ்ட்லேயே காட்ட மாட்டேங்குது போல இருக்கு. டிபி 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 ஷீரோ தான் காட்டுதோ, இங்கே இருக்கா? ஓகே, ரைட்டு. ஸோ லெவலப் ஸ்ட்ரீட் டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் என்னென்னு சொல்கிறேன். ஸோ 23/9 ஸ்ட்ரீட் டான்சர் மியூசிக் கன்செர்ட், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அஜிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 15%, அக்யூரிசி பார்த்தீங்கன்னா 35%. ஓடுங்கப்பா, வேறு லெவலு. சரி, ஃபைனல் லெவல் பண்ணிடுவோமா? எஸ், லெவலப் 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 லெவலப். ஸோ ஃபைனல் லெவல் பண்ணிடலாம். ஓ, ஏதோ வவுச்சர்லாம் கொடுக்குறாச்சு, பேனர்லாம் கொடுக்குறானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் லெவல் பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸ்ட். ஸோ என்ன பவர் இருக்குது அப்படின்னா, மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பை 15%, அக்யூரஸி இன்க்ரீஸ் பை 35%. ஸோ சுட்டுக்கிட்டு மூவ் ஆகும்போது இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கெல்லி இருக்காங்க. ஸோ கெல்லிதும் பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் பை 6% தான் கெல்லி கூட, இது 15%. அட்டேங்கப்பா, அதுக்கு நீங்கள் கெல்லியை விட வேகமாக ஓடுமான்னு கேட்காதீங்க. சுட்டுக்கிட்டே மூவ் ஆகும்போது ஆல்ரெடி ஸ்லோவாக தான் இருக்கும், அந்த ஸ்லோவில் ஒரு 15% எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த கேரக்டரை பார்த்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். சரி ப்ரோ, இந்த கேரக்டர் நாங்கள் வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா எம் கேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடியோஸ் பாக்குறது, ஷேர் பண்றது, அப்புறம் கேம்ஸ் விளையாடுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கும் இல்லையா, என்னது, இது சர்வே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரிலாம் பண்ணுறது மூலமாக நீங்கள் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்மளோட இன்புட் கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 coins கொடுப்பாங்க. ஸோ இந்த கேரக்டரோட டாப் அப் பார்த்தீங்கன்னா ஒரு 7 days இருக்க போது. ஸோ 7 days நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி நீங்கள் 10 rupees எடுத்தீங்கன்னா கூட, ஸோ 7 days 70 rupees, நீங்கள் ஒரு 10 rupees போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ரெடீம் கூடவே நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரிவார்ட்ஸில் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ரெடீம் பண்ணியிருக்கேன், நான் அதில் இருந்தால் ரெடீம் பண்ணியே இதை எடுத்தேன். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் கிளைம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம லைவ் போடுவோம், லைவ்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நம்ம கிவ்அவே கொடுப்போம், கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, ரைட், அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டே 4 ரெடீம் கோட், டே 3 ரெடீம் கோட் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க, கொடுத்துருந்தேன். ஸோ கம்யூனிட்டி டேப்ல போடுறேன்னு சொல்லியிருந்தேன், வீடியோ போடுறேன்னு சொல்லலை. ஏன்னா வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் போகாது அப்படின்ற காரணத்தினால நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன்.
ஸோ அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. சரி ரைட், ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கோட் இருக்குது. ஸோ டே ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த டே ஃபோரில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சேம் கோட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜூலை ஃபோர் வந்து, ஸோ எங்கே போடணும் அப்படின்னா டே ஃபோரோட டீம் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டே த்ரீ நம்ம சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டயர் த்ரீ இது மட்டும் தான் கிடச்சிச்சு நம்மளுக்கு. சரி டே ஃபோர்லேயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் ரிடெம்ஷன் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோடு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோடும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் 9:30 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, மறக்காமல் வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்ல இல்லை ஸ்பெஷலான வீடியோ கூட போட ட்ரை பண்ணுறேன். பட் 100% போடுவேன்னு தெரியாது, பட் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே பிரதர்ஸ், அடுத்து நாம் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படிங்கிறீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்கும். ஸோ இந்த பண்டில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்காங்க. இது என்ன ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்தா அப்புறோன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் இது வந்து 5 ஸ்பின் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும், கேரண்டி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பானுங்க. 5 ஸ்பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்ககிட்ட வந்து ஒரு 800 டைமண்ட் வந்து லவட்டிடுவானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட ஒரு க்ளூவால், ஸோ அந்த க்ளூவால் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ்லாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த க்ளூவாலே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கப்புறம் மெக்லாரன்ஸோட அப்டேட் வரும், ஸோ அதில் இருக்கிற க்ளூவால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எனக்கு கேட்டால் இது வந்து ஒரு நார்மலான க்ளூவால், மேலே ஒரு பெயிண்ட் அடித்து நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சிம்பிள்லாம் போட்டு சரி. ஸோ இது எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எமோட்ஸ்லாம் வரும் இல்லையா, ஒரு ரேரான ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வருது, செம காஸ்ட்லி ஈவெண்ட்டு. பட் ஆனால் கன்ஃபார்ம் நீங்கள் 5 ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா அந்த பண்டில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அது மாதிரி ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் ஸ்கின்னு, இது கட்டான ஸ்பெஷலாக கொடுக்குறாங்களான்னு தெரியல, எஸ் மேபி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கார் ஸ்கின் இதில் வராது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு ஃபேடர் பில்லு விட்டானுங்க. பட் ஆனால் க்ளூவால் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸான ஒரு அப்டேட்டு, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கி வில். ஸோ ஒரு டைமண்டுக்கு நம்ம எலைட் பாஸ் வாங்கியிருப்போம் இல்லையா இதுக்கு முன்னாடி, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வருக்கு வரப்போகுது. ஸோ எந்தெந்த தேதியில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி நாளைக்கு வரலாம், அப்படி இல்லைனா 9th அதாவது 9th தேதி வரலாம், அப்படி இல்லை 3rd week 4th week. ஸோ இந்த மாதம் நீங்கள் எலைட் பாஸ் முடிஞ்ச அளவுக்கு போடவே போடாதீங்க. ஸோ கடைசி வீக்கில் வந்து நீங்கள் எலைட் பாஸ் போடுற மாதிரி வச்சுக்காங்க. ஏன்னா இந்த லக்கி வில்லோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் நீங்கள் கம்மி டைமண்ட்ஸில் வாங்குறதான், ஈவன் நீங்கள் ஒரு டைமண்ட் கூட எலைட் பாஸ் வாங்கலாம் லக் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் எலைட் பாஸ் போடாதீங்க அப்படின்றதான் என்னோடய அப்டேட்டு. ஸோ நான் சொல்லலை, லீக்கர்ஸ் கிட்டேருந்து வந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஈவெண்ட் வந்தால் நாளைக்கு வரும், 5th இல்லைனா 9th வரும், அப்படின்னா 3rd week 4th week, பட் கண்டிப்பாக இந்த மாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க லக்கி வீல் ஈவெண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரும் எலைட் பாஸ் போடாதீங்க அப்படின்றதான் என்னோடய அப்டேட்டு. சரி மக்களை, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் அப்டேட்டாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு, ஸோ சேனலுக்கு நம்ம புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னா இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் ரெடீம் கோட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட மீட் பண்ணுறேன் கைஸ். அன்டில் தென், டடா, பை பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டடா.